வணக்கம் நண்பர்களே. தமிழக சட்டமன்ற தேர்தல் 1967 தொடங்கி 2021 வரை நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தல்கள் முடிவிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்த அரசியல் விஐபி யார் என்பது குறித்த தகவல்களை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். 1967 தேர்தலில் உசிலம்பட்டி தொகுதியில் பார்வர்டு பிளாக் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட பி கே மூக்கையா தேவர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏ.எம் தேவரை விட 28489 வாக்குகள் கூடுதலாக பெற்று முதலிடம் பெற்றார். இது 1971 தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக உள்ளது. 1971 தேர்தலிலும் உசிலம்பட்டி தொகுதியில் பார்வர்டு பிளாக் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட பி கே மூக்கையா தேவர் சுயேட்சை வேட்பாளர் எஸ் ஆண்டி தேவரை விட 32383 வாக்குகள் கூடுதலாக பெற்று முதலிடம் பெற்றார். இது 1971 தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக உள்ளது. 1977 தேர்தலில் அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்ட மறைந்த முன்னாள் முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் ஜனதா கட்சி வேட்பாளர் முத்துவேல் சேர்வையை விட 29378 வாக்குகள் கூடுதலாக பெற்று முதலிடம் பெற்றார். இந்த தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக இது உள்ளது. 1980 நடைபெற்ற தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் எஸ்.எஸ். ராஜேந்திரன் காங்கிரஸ் வேட்பாளர் கே. கந்தசாமியை விட 27982 வாக்குகள் கூடுதலாக பெற்று முதலிடம் பெற்றார். இது 1980 தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக உள்ளது. 1984 தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் கோவிந்தசாமி திமுக வேட்பாளர் பி. ஆறுமுகத்தை விட 40723 வாக்குகள் கூடுதலாக பெற்று முதலிடம் பெற்றார். இது 1984 தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அமைந்துள்ளது. 1989 தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட டபிள்யூ ஆர். வரதராஜன் அதிமுக ஜெயலலிதா அணி வேட்பாளர் பாலசுப்ரமணியத்தை விட 59421 வாக்குகள் கூடுதலாக பெற்று முதலிடம் பெற்றார். இது 1989 தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அமைந்துள்ளது. 1991 தேர்தலில் வேடசந்தூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட எஸ். காந்திராஜன் திமுக வேட்பாளர் பி. முத்துசாமியை விட 67090 வாக்குகள் கூடுதலாக பெற்று முதலிடம் பெற்றார். இது 1991 தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அமைந்துள்ளது. 1996 தேர்தலில் ஆலந்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட சி. சண்முகம் அதிமுக வேட்பாளர் கே. புருஷோத்தமனை விட 75994 வாக்குகள் கூடுதலாக பெற்று முதலிடம் பெற்றார். இது 1996 தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அமைந்துள்ளது. 2001 தேர்தலில் பர்கூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட மு. தம்பிதுரை திமுக வேட்பாளர் சுகவனத்தை விட 49306 வாக்குகள் கூடுதலாக பெற்று முதலிடம் பெற்றார். இது 2001 தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அமைந்துள்ளது. 2006 தேர்தலில் தாம்பரம் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட எஸ். ஆர். ராஜா மதிமுக வேட்பாளர் கே. சோமுவை விட 48752 வாக்குகள் கூடுதலாக பெற்று முதலிடம் பெற்றார். இது 2006 தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அமைந்துள்ளது. 2011 தேர்தலில் திருப்பூர் வடக்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் எம்.எஸ்.எம். ஆனந்தன் திமுக வேட்பாளர் கோவிந்தசாமியை விட 73271 வாக்குகள் கூடுதலாக பெற்று முதலிடம் பெற்றார். இது 2011 தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அமைந்துள்ளது. 2016 தேர்தலில் திருவாரூர் தொகுதியில் போட்டியிட்ட மறைந்த முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி அதிமுக வேட்பாளர் ஆர். பன்னீர்செல்வத்தை விட 68366 வாக்குகள் கூடுதலாக பெற்று முதலிடம் பெற்றார். இது 2016 தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அமைந்துள்ளது. நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட அமைச்சர் ஐ. பெரியசாமி பாமக வேட்பாளர் திலகபாமாவை விட 135571 வாக்குகள் கூடுதலாக பெற்று முதலிடம் பெற்றார். இது 2021 தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக மட்டுமின்றி இதுவரை தமிழகத்தில் இவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் யாரும் வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியில் ஐ. பெரியசாமியை எதிர்த்து நின்ற அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் தொகையை இழந்தனர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.